வணக்கம். சமூகம் டிவியின் பாதுகாப்பு செய்திகளுடன் இணைந்துள்ளீர்கள். முதலில் தலைப்புச் செய்திகள். உக்ரைனுக்கு நிதி வழங்குவதால் கள நிலவரம் மாறாது, அமெரிக்கா தெரிவிப்பு. 3 ஐரோப்பிய நாடுகளைச் சேர்ந்த மந்திரிகளுடன் ஜெய்சங்கர் கலந்துரையாடல். ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவரின் மறைவு, 400 பேர் கைது. அமெரிக்க வெளியுறவு அமைச்சருடன் ஜெய்சங்கர் சந்திப்பு. இலங்கைக்கு வழங்கப்படவுள்ள அமெரிக்க விமானம். போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு நிதி வழங்கிக் கொண்டிருப்பதால் கள நிலவரத்தில் மாற்றம் ஏற்படாது என்று அமெரிக்க குடியரசுக் கட்சி எம்பி தெரிவித்தார். ஜெர்மனியில் மியூனிக் நகரில் சர்வதேச பாதுகாப்பு மாநாடு நடைபெற்றது. இதில் பங்கேற்ற உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி, அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் ஆகியோர் போரால் பாதிக்கப்பட்டுள்ள உக்ரைனுக்கு 60 பில்லியன் டாலர் நிதியுதவி வழங்க வேண்டும் என வலியுறுத்தினார். ரஷ்ய படையினரின் ஆக்கிரமிப்பிலிருந்து அவ்டிவ்கா நகரை பாதுகாத்து வந்த உக்ரைன் படையினர் அந்த நகரத்திலிருந்து திருப்பி அழைக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் இவ்வாறு தெரிவித்தனர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பேசிய குடியரசுக் கட்சியின் எம்பி ஜே டி வேன்சி, உக்ரைன் பிரச்சினைக்கு தெளிவான முடிவொன்று இல்லை என்று, அதேபோல் கிழக்கு ஐரோப்பா, மத்திய கிழக்கு நாடுகள், குறிப்பாக கிழக்காசியா நாடுகளில் நடைபெறும் போர்களுக்கு அமெரிக்காவால் தொடர்ந்து ஆயுதங்கள் வழங்கிக் கொண்டிருக்க முடியாது. உக்ரைனுக்கு எவ்வளவு நிதி வழங்கினாலும் போரின் கள நிலவரம் மாறாது. கடந்த 18 மாதங்களாக வழங்கியதைப் போல் நாம் இப்போதும் ஆயுதங்கள் வழங்க வேண்டியதில்லை. உக்ரைனுக்கு எவ்வளவு நிதி வழங்கினாலும் நம்மால் போரை நிறுத்த முடியாது. போரை நிறுத்த வேண்டுமெனில் ரஷ்யா, உக்ரைன், அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட வேண்டும் என தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் தொடர்பாக ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் அல்ஜீரியா கொண்டுவரும் வரைவு தீர்மானத்தை வீட்டோ அதிகாரத்தை பயன்படுத்தி ரத்து செய்வோம் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது. போர் நிறுத்தமானது ஒரு தரப்பை வெற்றியடைய செய்வதற்கான வாய்ப்பை வழங்குகிறது எனவும் அமெரிக்கா கூறியுள்ளது. இந்நிலையில் காசா மீது சனிக்கிழமை நள்ளிரவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் 18 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இஸ்ரேல் ஹமாஸ் இடையேயான போர் நிறுத்த உடன்படிக்கை மற்றும் பிணை கைதிகள் விடுவிப்பு மட்டுமன்றி இஸ்ரேல் பாலஸ்தீன மோதலுக்கு பரந்த தீர்வை காண அமெரிக்கா விருப்பம் தெரிவிக்கிறது. ஆனால் ஹமாஸின் கோரிக்கைகளை மாயை என்று விமர்சித்துள்ள இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு பாலஸ்தீன அரசுரிமைக்கான அமெரிக்க மற்றும் சர்வதேச அழைப்புகளை நிராகரித்துள்ளார். இந்நிலையில் ஹமாஸ் படையினருக்கு எதிராக முழுமையான வெற்றி பெறும் வரையில் தாக்குதலை தொடரவும், பாலஸ்தீனர்கள் தஞ்சமடைந்துள்ள காசாவின் தெற்கு பகுதிக்கும் தாக்குதலை விரிவுபடுத்தவும் நெதன்யாகு முடிவெடுத்துள்ளார். இந்த தீர்மானம் குறித்து ஐநா சபைக்கான அமெரிக்க தூதர் லிண்டா தோமஸ் கிரீன்ஃபீல்ட் கூறுகையில், இஸ்ரேல் ஹமாஸ் மோதலை முடிவுக்கு கொண்டுவரும் அமெரிக்காவின் முயற்சிகளுக்கு எதிரான இந்த வரைவு தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்படாது. மோதலின் நீடித்த தீர்வுக்கான வாய்ப்பை உருவாக்குவதற்கு மாறாக போர் நிறுத்தமானது ஒரு தரப்பை வெற்றியடைய செய்வதற்கான வாய்ப்புகளை வழங்குகிறது. எனவே போர் நிறுத்த தீர்மானத்தை வீட்டோ மூலம் ரத்து செய்வோம். ஐநா பாதுகாப்பு கவுன்சிலில் நிரந்தர உறுப்பு நாடுகளாக உள்ள அமெரிக்கா, சீனா, ரஷ்யா, பிரிட்டன், பிரான்ஸ் ஆகிய 5 நாடுகள் முக்கிய தீர்மானங்களை ரத்து செய்வதற்கான வீட்டோ அதிகாரத்தை கொண்டுள்ளன. ரஷ்ய எதிர்க்கட்சித் தலைவரும் அதிபர் விளாடிமிர் புடினை கடுமையாக எதிர்த்து வந்தவருமான அலெக்சி நவால்னியின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்திய 400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. அலெக்சி நவால்னியின் மரணம் ஒரு படுகொலை என்று அவரது செய்தி தொடர்பாளர் ஹீர் ஜார்மிஸ் சனிக்கிழமை தெரிவித்திருந்தார். மேலும் அவரின் உடலை வழங்குவதற்கு அதிகாரிகள் வேண்டுமென்றே தாமதம் செய்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ள நிலையில் நவால்னியின் உடல் அவரின் குடும்பத்திற்கு எப்போது ஒப்படைக்கப்படும் என்பது குறித்தும் உறுதியான தகவல் இன்னும் வெளியிடப்படவில்லை. அத்துடன் நவால்னியின் மறைவுக்கு ரஷ்யாவின் பல நகரங்களில் உள்ள நினைவிடங்களில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்வுகள் நடைபெற்றன. அதன்போது குறித்த நிகழ்வுகளில் பங்கேற்ற 400க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டுள்ளதாக அந்நாட்டின் மனித உரிமை அமைப்பு ஒன்று குறிப்பிட்டுள்ளது. சர்வதேச பாதுகாப்பு குறித்த விவாதத்துக்கான உலகின் முன்னணி கருத்து பரிமாற்ற களமாக கருதப்படும் மியூனிக் பாதுகாப்பு மாநாட்டின் 60வது பதிப்பில் கலந்து கொள்வதற்கு அரசு முறைப்பயணமாக இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கர் ஜெர்மனி சென்றுள்ளார். மாநாட்டில் சனிக்கிழமை நடைபெறும் குழு விவாதத்தில் ஜெர்மன் வெளியுறவு அமைச்சர் அனலினா பர்க்பாக், அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கன் ஆகியோருடன் ஜெய்சங்கர் பங்கேற்க உள்ளார். இதனிடையே அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் ஆண்டனி பிளிங்கனை ஜெய்சங்கர் வெள்ளிக்கிழமை சந்தித்து பேசினார். இந்தியாவிற்கு 31 MQ-9B வகை ஆளில்லா விமானங்களை வழங்குவது குறித்து காங்கிரசிடம் அதிபர் ஜோ பைடன் நிர்வாகம் கடந்த 2 வாரங்களுக்கு முன் அறிவித்திருந்தது. அதேபோல் அமெரிக்காவில் காலிஸ்தான் பிரிவினைவாதி குர்பந்த் பந்த் சிங் பன்னுனை கொலை செய்ய கொலையாளிகளுக்கு பணம் அளித்த குற்றச்சாட்டில் இந்தியரான நிகில் குப்தா கடந்த நவம்பரில் கைது செய்யப்பட்டார். இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்கா, இந்தியாவிடையே ராஜீஜ மட்டத்தில் விவாதங்கள் எழுந்தன. இந்த சூழலில் இருநாட்டு வெளியுறவு அமைச்சர்களின் சந்திப்பு முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், இந்தியா பிரிட்டன் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பு, உலகளாவிய மற்றும் பிராந்திய பிரச்சினைகள் குறித்து டேவிட்
கமரூனுடன் சிறப்பான விவாதம் அமைந்தது. குஜராத் ராஜ்கோட்டில் நடந்து வரும் இந்தியா இங்கிலாந்து இடையேயான டெஸ்ட் போட்டி குறித்தும் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டோம் என்று சந்திப்பின் போது எடுக்கப்பட்ட புகைப்படத்துடன் பதிவிட்டுள்ளார். இலங்கை கடற்பகுதியினை பாதுகாப்பதற்காக விமானம் ஒன்றை வழங்க அமெரிக்கா தீர்மானித்துள்ளது. அமெரிக்க ராஜதந்திரியான டொனால்ட் லூ குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். விசேட கூட்டத்தில் கலந்து கொண்ட அவர் இலங்கைக்கு கிங்கேஆர் இந்த வருடத்திற்குள் வழங்கப்பட உள்ளதாக தெரிவித்துள்ளார். அதேவேளை இலங்கையின் கரையோர பாதுகாப்பிற்காக இலங்கையின் பாதுகாப்பு படையினருக்கு அமெரிக்கா ஏற்கனவே படகுகளை வழங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இது போல மேலும் பல வீடியோக்களை பெற சமூகம் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க.